ஓம் சத்குரு சாய வித் மகே வக்கர்துண்டாய் தீமிகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் வாக்தேவஸ் வித்மகே விரிஞ்சு பத்தினியஸ்தி தீமிகி தன்னோ வாணி பிரச்சோதயாத் ஞானானந்தம் மயந்தேவ் நிர்மல ஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹய கிரு ஓம் வாஷ்மகே ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும். ஒரே ராசியில் பிறந்தாலும் குணங்கள் மாறுபட்டிருப்பது ஏன் என்பது தலைப்பு. உங்கள் நல்லாதரவுடன் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நன்றி. கோடான கோடி மனிதர்களில் ஒருவரை போல் இன்னொருவர் இருப்பதில்லை. ஒரே தாய் வயிற்றில் பிரிந்தாலும் ட்வின்ஸை ரட்ட குழந்தைகளாக இருந்தாலும் கூட வெவ்வேறு வகையான இயல்புகளை கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரின் மன ஓட்டத்துக்கும் குண வேறுபாடுகளுக்கு காரணம் மதி என்கிற ஸ்ரீ சந்திர பகவானே காரணம். லக்னம் லக்னாதிபதியின் முக்கியத்துவம் இருந்தாலும் குணம் உள்ளிட்ட மற்ற வேறுபாடுகளுக்கு சந்திரனே காரணகர்த்தா ஆவார். பூமியை பொறுத்த மட்டில் அநேக கிரகங்கள் பல கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள சந்திரன் மட்டுமே பூமியை நெருங்கி சுற்றுகிறார். அதனால்தான் சந்திரனால் மனித உடலையும் மனதையும் ஈர்த்து செயல்பட முடிகிறது. இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் ஜாதகத்தில் 12 கட்டங்களில் ஏதோ ராசியில் தான் பிறந்திருப்பர். ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இதற்கு காரணம் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்டான அதிவேக கிரகம் சந்திர பகவானே ஆவார். எதில் பிறந்திருந்தாலும் சரி, சந்திர பகவான் நல்லா இருந்தால் தான் நல்ல மனது இருக்கும், நல்ல அறிவு இருக்கும். இல்லை என்றால் எல்லா நல்லா இருந்தும் சந்திரன் கெட்டு போச்சுனாலும் அந்த ஜாதகம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். விதி விதி தான். அதனால் அது வந்து அவங்கவுங்களுடைய கர்மவினை பொறுத்து தான் பிறக்குவாங்க. அதையும் நாம் தவறு சொல்ல முடியாது. ஜோதிடம் என்பது முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்திரன் என்ற ராசி ஜனன ராசி என்றும் ஒரு குழந்தை பிறந்த நேரத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. குழந்தை பிறந்த நேரத்திலே சந்திர பகவானை நிரப்பி வைத்தே ஜாதகருக்கு மகாதசைகள் உருவாகின்றன. ஒரு ஜாதகத்தில் விதி என்றால் சூரிய பகவான், விதி என்றால் லக்னம், மதி என்றால் சந்திரன், கதி என்றால் சூரியன். அவங்க நல்லா அதாவது அந்த மூணுமே நல்லா இருந்தால் தான் ஜாதகத்தில் வந்து ஓரளவுக்கு 100%, 1000%, 1,000,000% விட ஓரளவுக்கு வந்து இதாக முடியும். சந்திர பகவான் ஒரு நட்சத்திரத்தை அதாவது வந்து ஒரு நாளுக்கு ஒரு நட்சத்திரம் என்ற கணக்கில் சுற்றி கொண்டே இருப்பார். ராசி கணக்கு போட்டால் 30/12 ராசிக்கு 360 பாகை. அதே மாதிரி கலை கணக்கில் எடுத்ததுன்னா 800 கலை, 13/20 கலை, 800 கலை அளவில் கணிதம் செய்து வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். ஒரு ராசியிலே வந்து 2.5 நட்சத்திரங்கள், மொத்தம் 27 நட்சத்திரம், 12 ராசிக்கு 27 நட்சத்திரங்கள் என்ற கணக்கில் முன்னோர்கள் கொடுத்துள்ளனர். 108 பாதங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் என்றால் 27 நட்சத்திரத்துக்கு மொத்தம் 108 பாதங்கள் உண்டு. ஒரே நட்சத்திரத்தில் மதியாகிய சந்திரன் சஞ்சரித்தாலும் அந்த நட்சத்திரம் 4 பாதங்களில் சந்திரன் சென்று கொண்டிருப்பார். அதனால்தான் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய குண வேறுபாடு உண்டு.
அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம், பரணி என்றே எடுத்துக்கொள்வோம். நட்சத்திரம் ராசி அதிபதி செவ்வாய் என்றே கணக்கு வைத்துக் கொள்ளலாம். உண்மைதான் அது. அந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே சற்று முன்கோபிகளாக இருப்பார். இது பொது பலன். இந்த பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்டது. பரணி நட்சத்திர சார் சுக்கிரனே ஆவார். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் பொதுவாக அழகியலில் ஆர்வம் உடையவர். இந்த பரணி நட்சத்திரத்தில் உள்ள மேஷராசியில் சூரிய பகவான் உச்சமடைவதால் கம்பீரமானவர்கள், இந்த மேஷத்திலே சனி பகவான் நீசமடைவதால் மேடத்தான் மூடத்தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான்ங்கிறது வந்து ஒரு இது உண்டு, முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது போன்ற பொதுவான குணம் கொண்டவர்களாக இருப்பதில்லை. ஏனெனில் பரணி இது வந்து ஒரு இது வந்து உதாரணத்துக்காக சொல்கிறது. பரணி நட்சத்திரத்து நான்கு பாதங்களும் வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்படி இருக்கிறதுனால அந்த நாலு நட்சத்திரம், அதாவது நாலு பாதம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து நாலு பாதத்துக்கு நாலு விதமான பலனை தான் சொல்ல முடியும். பரணியில் பிறந்தவன் தரணியாழ்வான் என்று சும்மா சொல்லிட்டா பார்த்தாது. நாலு பாதத்துக்கும் விதம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பலன் இருக்கு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு நட்சத்திர பாதத்தை வைத்துத்தான் அவருடைய சந்திரனுடைய சூழ்நிலையையும் அவருக்கு நடக்கப் போகும் திசா புத்தியையும் கோச்சார அமைப்பையும் தெளிவாக கூற முடியும். எத்தனையோ கணக்குகள் இருந்தாலும் மெயின் சந்திர பகவானே காரணம். சந்திரனுடைய இருப்ப வைத்தே இத்தனை வித்தியாசங்களை கூற முடிகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலே மிகவும் முக்கியமானவர் சந்திரன் ஆகும். நம்ம பார்க்குற பஞ்சாங்கம், பஞ்சாங்கத்துக்கு சந்திரனுடைய அமைப்பு தான் மிக முக்கியமானது. சந்திர பகவானின் தாக்கத்தால் நில அதிர்ச்சி, ரெண்டாவது கடல் கொந்தளிப்பு, அமாவாசை பௌர்ணமி வந்து சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவர் பிறக்கும் பொழுது அன்றைய தினத்திலேயே வானமண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நட்சத்திரத்தையே கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். எனவேதான் பொதுவான ராசி பலன்கள் சந்திரன் என்ற ராசியை வைத்து கூறப்படுகிறது. எனினும் ஒரே ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாத பிரிவின்படியே இவ்வளவு வித்தியாசம் அமைகிறது. 27 நட்சத்திரத்துக்கு 108 பாதம் இருப்பதால் எவ்வளவு வித்தியாசம் என்று நாம் கணக்கிட வேண்டும். இதுவும் இல்லாம லக்னம், லக்னத்தை லக்னம் நின்ற பாதம், லக்னாதிபதி அவருடைய சாரம், அதுவும் பாதத்தில் இருந்ததே எடுக்கணும். மற்ற கிரகங்கள் இருப்பு, எக்ஸால்டேஷன் டெபிலிடேஷன் உச்சம் அண்ட் நீச்சம் என ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே ஒரு ஜாதகத்தை போல மற்ற ஜாதகம் இருப்பதில்லை. ஒருவரை போல் மற்றவர் பிறப்பதில்லை. ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவர் சகல சௌபாகியங்களோடும் இருக்க, அதே நட்சத்திரத்தில் பிறந்த மற்றொருவர் துன்ப சூழலில் சிக்கி சீரழிகிறார். எனவே அவர் பிறந்த நட்சத்திரத்தில் தான் நானும் பிறந்தேன், அவர் நன்றாக இருக்கிறார் என்று நாம் வசைபாடக்கூடாது. நான் கஷ்டப்படுகிறேன் என்று வருத்தப்படக்கூடாது. ஜாதகம் என்பது இறைவனின் சொக்கத்தான் விளையாட்டு. மனிதர்களின் பூர்வ கர்மப்படி சோழிகளை உருட்டி விளையாடுவது போல் மனிதர்களை கட்டடங்கள் புகுத்தி விளையாடுகிறார். எனவேதான் அக்கட்டடங்களுக்கு ஏற்படும் கிரக சுழற்சிகள் மனிதனை உச்சத்துக்கும் பாதாளத்துக்கும் சுழற்றி அடிக்கிறது. இந்த கிரக சுழற்சி ஒரு மனிதரை போல் இன்னொருவரை, அதாவது வந்து படைப்பதில்லை. ஒரு நாளை போல் மற்றொரு நாள் இருப்பதில்லை. ஒரு நொடியை போல் அடுத்த நொடி இருப்பதில்லை. எனவே எவ்வளவு துன்பம் செய்தாலும் உலகை ஆட்டி படைக்கும் அந்த இறைவனின் பாதங்களை இறுக பிடித்துக் கொள்வோம். நட்சத்திரம் எந்த பாதமானால் என்ன, இறைவனின் பாதத்தை பற்றி கொண்டால் கேரி ஏது. குருவடி சரணம், திருவடி சரணம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக்க பண்ணிக்கங்க.
உங்கள் நல்லாதரவுடன் சித்திசிவா ஜோதிடர் ரஸ்தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.